Okay. Today we are going to discuss about traditional approach. Already in our previous session, we were discussing about NI approach and NOI approach. So today let us see traditional approach. நம்மளோட தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஃபோர் அப்ரோச்சஸ் இருக்கு. ஒன்னு என்ஐ அப்ரோச், அதுக்கப்புறம் என்ஓஐ அப்ரோச், அண்ட் தென் வந்து ட்ரெடிஷ்னல் எம்எம் அப்ரோச், மொடிக்லேடி மில்லர் அப்ரோச். நாலு அப்ரோச் இருக்கு. ஸோ அதுல வந்து என்ஐ அப்ரோச்சோ என்ஓஐ அப்ரோச்சோ லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச் கான்செப்டை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம், அண்ட் அதுக்கிட ப்ராப்ளம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் இன்டர்மீடியட் அப்ரோச். அதாவது என்ஐ அப்ரோச் கான்செப்டையும் வந்து என்ஓஐ அப்ரோச் கான்செப்டுக்கும் நடுப்புற மிட்வேவா இருக்கிறதுனால இதை வந்து இன்டர்மீடியட் அப்ரோச் சொல்றோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்மளுக்கு என்ஐ அப்ரோச்னா என்னன்னு தெரியணும். என்ஐ அப்ரோச் நெட் இன்கம் அப்ரோச். ஸோ இந்த நெட் இன்கம் அப்ரோச்ல என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல டெப்ட் காம்போனண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மியாகும், அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் ஆல்சோ வில் கெட் ரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த என்ஐ அப்ரோச் கான்செப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ஐ அப்ரோச் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்ஐ அப்ரோச்சோட கான்செப்ட். என்ஓஐ அப்ரோச் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால மார்க்கெட் வேல்யூ எந்த விதத்திலையும் பாதிப்படையாதுன்னு சொல்கிறது தான் வந்து என்ஓஐ அப்ரோச் கான்செப்ட். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படின்றது இன்பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ் அப்படின்றது தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இன்டர்மீடியட் அப்ரோச்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ஐ அப்ரோச்சில் டெப்ட் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து டெப்ட் வந்து சீப்பர், காஸ்ட் ஆஃப் டெப்ட் வந்து சீப்பராக இருக்கும். அதாவது ஃபண்டு வந்து டிபெஞ்சர்ஸ் மூலமாக ஃபண்டை ஒரு கம்பெனியில் ரேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அதிகமான செலவுகள் கம்பெனி இன்கர் பண்ண தேவையில்லை. ஏன்னா காஸ்ட் ஆஃப் டெப்ட் இஸ் சீப்பர் கம்பேர்ட் டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ஓஐ அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா டெப்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இட் வில் போஸ் அ ஃபினான்ஷியல் ரிஸ்க் பார்த்தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு அதிகமான ரிஸ்க் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடன் வந்து அதிகரித்தா ஒரு கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க தான் வந்து தே ஆர் கன்சிடர் அஸ் தி ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனி, குறிப்பாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸாக நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ அவங்களோட ரிஸ்க்கை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவங்களோட ரிஸ்க் அதிகரித்தால் அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பெனி கிட்டேருந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறது தான் என்ஓஐ அப்ரோச்சா. இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படின்றது வந்து இட் இஸ் அ மிட்வே பிட்வீன் தீஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ், தீஸ் டூ அப்ரோச்சஸ். அதனால தான் இதை வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் டெப்டை வந்து ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டெப்டை வந்து ஒரு லெவலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கம்பெனிக்கு அது வந்து ஃபேவரபிளாக இருக்கும். ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் டெப்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை டிக்ரீஸ் பண்ணும், அண்ட் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை இன்க்ரீஸ் பண்ணும். ஓவரால் நம்ம வந்து பியாண்ட் தட் பாயிண்ட் நம்ம வந்து டெப்டர் அதிகரிச்சுட்டே போனோம்னா கண்டிப்பாக அது ஃபினான்ஷியல் ரிஸ்க், ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை ரைஸ் பண்ணும், அண்ட் அவங்களோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியும் ரைஸ் பண்ணும். ஸோ நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ளைனிங் அப்படின்றது தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் கான்செப்டோட மெயின் ஆஸ்பெக்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க ட்ரெடிஷ்னல் அப்ரோச்ன்றது வாட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் இன்டர்மீடியட் அப்ரோச்சா. அண்ட் இது ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ஐ அப்ரோச்சோ என்ஓஐ அப்ரோச்சுக்கோ இன்பிட்வீனில் இருக்கிறதுனால இதை ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுன்னு சொல்கிறோம். அண்ட் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு டெப்டை வந்து கம்பெனியில் யூஸ் பண்ணலாம், அதிகரிக்கலாம், ஆனால் ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் டெப்ட் ப்ரொபோஷனை அதிகரிக்க முடியும். ஓவரால் நீங்கள் வந்து டெப்டை வந்து கம்பெனியில் ஃபண்டை ரைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரைஸ் ஆகும். ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மியாகும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை ரைஸ் பண்ணும், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து அகெயின் இட் வில் கம் டவுன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சோட மெயின் ஆஸ்பெக்டு.
ஓகே. ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்ளம் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து ரைஸ் ஆகுது, எப்படி வந்து ஃபால் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு பெட்டராக தெரியும். ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம பார்ப்போம் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும். த்ரீ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில், ஒன்று ஒரு கம்பெனியில் டெப்டே யூஸ் பண்ணல அப்படின்னா நோ டெப்ட் இஸ் தேர் இன் தட் கம்பெனி. அட் த டைம் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ. ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்னது, டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸும் ஒரு கம்பெனி அப்டெயின் பண்ணுறாங்க. டெப்ட் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க ஃபண்டை, ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமா. இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஸ்பெக்டை நம்ம கொண்டு வர மாட்டோம். தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தான், ஒன்று டெப்ட்டு இன்னொன்று ஈக்விட்டி. ரெண்டு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸாக ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை அப்டைன் பண்ணும்போது கம்பெனி திருப்பி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ், ஒட்டுமொத்தமான ரிட்டர்ன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி இருக்கும் அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸாக இங்கே வந்து நம்ம ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று டெப்டே யூஸ் பண்ணலனா அப்போ எப்படி இருக்கும் இதோட நிலவரம், அண்ட் இஃப் தே ஆர் யூஸிங் சர்டைன் அமௌண்ட் ஆஸ் டெப்ட், அப்போ 100,000 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நோ டெப்ட் இருக்கிற இடத்துல 100,000 டெப்ட் இருந்ததுன்னா அப்போ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம் எவ்வளோ இருக்கும். அண்ட் வந்து அதுவே நம்ம 200,000 ரேஸ் பண்ணும்போது அது எப்படி வந்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் ரேஸ் பண்ணி அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபார்மை எப்படி டவுன் பண்ணுது அப்படின்றத தான் வந்து ஒரு சம் மூலமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் நம்மளுக்கு என்ன தெரியணும், ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும், அண்ட் வந்து அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளமை வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கான்செப்ட் தெரியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் பார்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம்க்கு மூவ் ஆகிறோம். இப்போ ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் அவர் க்வெஸ்டின், ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா ரிலேட்டிங் டு வசந்த் லிமிடெட் கால்குலேட் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கம்பெனி அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான். ஸோ இந்த க்வெஸ்டினில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கம்பெனி, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம் கால்குலேட் பண்ணோம், அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஜென்ரலி காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை நம்ம கேன்னு டினோட் பண்ணோம். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா வந்து கேஓன்னு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சம் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷனா, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம். இந்த நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னா என்னென்னா இபிஐடிகா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. சில சம்மில் பார்த்தீங்கன்னா வந்து நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னு கொடுத்துருப்பாங்க, சில ப்ராப்ளமில் இபிஐடின்னு ஸ்டேட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ போத் ஆர் மீனிங் சேம். ஸோ நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் 1,20,000 ருபீஸா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டா, அதாவது மொத்தமாக அவங்க எவ்வளோ ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 lakh ருபீஸு ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டோட இன்ஃபர்மேஷன், கம்பெனி எவ்வளோ டெப்டை யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இஃப் தி கம்பெனி யூசஸ் நோ டெப்ட், அதாவது டெப்டே வந்து அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணலன்னா அப்போ நம்மளோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது ஒரு சுச்சுவேஷன் சினாரியோ. அதுக்கு ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டை பார்த்தீங்கன்னா 10%. இந்த 10% கொடுத்துருக்காங்களே இதை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது, இது வந்து என்னது ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கீழே அகெயின் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இதை நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கக்கூடாது, இட் இஸ் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டா. ஸோ அதனால் கம்பெனியில் டெப்ட் யூஸ் பண்ணாத போது ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் எவ்வளோ இருந்தது, 10%. ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்னா என்ன, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை தான் நம்ம ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதாவது இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை கொடுத்துருப்பாங்கள கம்பெனிக்கு, அவங்களுக்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும்ல ரிட்டர்ன்ஸு, அந்த பர்சன்டேஜை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, இல்லைன்னா சில சம்ல ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி வேணால் நம்மளோட சம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து போத் மீனிங் சேம் தான், ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டுனாலோ இல்லை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினாலோ ஒன்று தான். ஸோ அந்த கம்பெனியில் டெப்டே யூஸ் பண்ணலன்னா அப்போ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் எவ்வளோ இருக்குன்னா
10% இருக்கும். அந்த கம்பெனியில டெப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 240,000. அப்ப ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் 11% இருக்கும். இஃப் தி கம்பெனி யூசஸ் எ டெப்ட் ஆஃப் ருபீஸ் 240,000, தென் 11% வந்து ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் தி கம்பெனி யூசஸ் எ டெப்ட் ஆஃப் 360,000, தென் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 12% வந்து ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் க்வெஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டெப்ட் ஆஃப் ருபீஸ் 240,000 கேன் பி ரேஸ்ட் அட் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 240,000 டெப்ட் அமௌண்ட்டை ரேஸ் பண்ணுறாங்களே செகண்ட் சுச்சுவேஷனில், அதுக்கு வந்து எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா க்வெஸ்டினில் 5% இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து டிபஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிபஞ்சர்ஸோட அமௌண்ட்டு 240,000, அதில் 5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அடுத்தது, வைல் தி டெப்ட் ஆஃப் 360,000 கேன் பி ரேஸ்ட் அட் 7%. 360,000 ரேஸ் பண்ணும்போது இங்கே சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கீழே கொடுத்துருக்காங்க. சைடில் கொடுத்துருக்கிறது ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு, கீழே கொடுத்துருக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 360,000 ருபீஸ் பண்ணிட்டு ரேஸ் பண்ணும்போது டெப்ட் மூலமாக நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டிபஞ்சர்ஸோட நிலவரம். ஸோ டிபஞ்சர்ஸ்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் வித் ரிலவன்ட் டு ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு. ஸோ இந்த சம்மை எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மில் 3 சுச்சுவேஷனாக எடுத்துப்போம். 1, டெப்டே இல்லாத சுச்சுவேஷன். இது வந்து சிம்பிள் தான். எப்போ நம்மளுக்கு இபிஐடி, இபிஎஸ் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் வந்து என்ஐ அப்ரோச் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதோ, ஃபார்முலாஸ் தெரியுதோ, அப்போ ஈஸியாக வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சோட ப்ராப்ளம் நம்ம வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ஐ அப்ரோச்சில் ஏற்கனவே நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் ஃபார்முலாஸில் அப்படின்னா, நம்ம ஈஸியாக இதை வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். இது வந்து புதுசாக எதுவும் ஃபார்முலா இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணல, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை வச்சு தான் நம்ம வந்து இதில் கேல்குலேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். அதுக்கு நிகரான ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாக கான்செப்ட் பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளமை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சம்ம சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 3 சுச்சுவேஷனாக நம்ம கொண்டு வருவோம். 1, டெப்ட் இல்லாத சுச்சுவேஷன். 1, 240,000 டெப்ட் இருக்க சுச்சுவேஷன். அண்ட் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 360,000 டெப்ட் கம்பெனியில் இருந்தால் அப்போ அவங்களோட மார்க்கெட் வேல்யூ அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி இருக்கும்ன்றத தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபார்மேட், ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். இபிஐடி, இபிஎஸ் அனாலிசிஸ் போடுற எல்லாருக்குமே இது வந்து ஈஸியாக தெரியக்கூடிய ஃபார்மேட் தான். ஸோ 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் எப்படி வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸாக. ஸோ ஃபர்ஸ்ட், ஆஸ் அ அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் காலம் வச்சுருப்போம். அண்ட் தென் 3 டிஃப்ரெண்ட்டாக, 1, நோ டெப்ட். செகண்ட் 1, 240,000 டெப்டாக வச்சுக்கிட்டோம்னா, அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா வந்து 360,000 டெப்டாக இருந்ததுன்னா எவ்வளோ வரும் அப்படின்றத தனித்தனியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மோ, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோ, ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கோ கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபார்மேட்டில் எப்படி வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது, இபிஐடிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோம். இபிஐடின்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இந்த அமௌண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே இபிஐடின்னு க்வெஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, ஆர் எல்ஸ் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்டினில் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னு கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 120,000. அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இபிஐடின்னு கொண்டு வரோம். ஸோ 3 சுச்சுவேஷனுக்கும் ஒரே அமௌண்ட்டு தான், வித்தியாசமான அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. ஒரே கம்பெனி வந்து ஒரே ப்ராஃபிட்டை தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் ஒரே ப்ராஃபிட்டை தான் ஏர்ன் பண்ணுவாங்க கம்பெனி. ஸோ அதனால் வந்து வி ஹாவ் டு புட் 120,000 ஃபார் ஆல் தி 3 சுச்சுவேஷன்ஸா. ஸோ அதனால தான் வந்து 120,000 எல்லாம் காமனாக எழுதியிருக்கோம். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் கொடுத்துருக்காங்களே அதுதான் நம்மளோட இபிஐடி. அடுத்தது நெக்ஸ்ட், இபிஐடியிலேருந்து முதல்ல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம்,
டிபஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ அதனால தான் மைனஸ் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்மளோட இபிஐடி இபிஎஸ்எஸ் இபிஎஸ் அனாலிசிஸில் ஃபார்மேட் என்ன, டேக்ஸு, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஏதாவது இருந்தால் அதை மைனஸ் பண்ண போக இருக்கக்கூடியது வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த ப்ராப்ளமில் தெர் இஸ் நோ கார்பரேட் டேக்ஸஸ், டேக்ஸஸ் கிடையாது, அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டே வராது. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக ஃபண்டர் நம்ம வந்து ரைஸ் பண்ணல, ஒன்லி வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டே வராது. நம்மளோட தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கிடையாது நம்மளுக்கு. ஒன்லி டெப்ட்டு ஈக்விட்டி ரெண்டு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தான் கம்பெனி வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஃபண்டை. அதனால் இபிஐடியிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சோடனே ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ஏர்னிங்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா 1,20,000 எல்லாத்துக்கும் ஈவனாக போட்டுக்கிட்டோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை எப்படி மைனஸ் பண்ணோம், என்னென்ன சுச்சுவேஷனுக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் தெர் இஸ் நோ டெப்ட் யூ வில் நாட் பி ஹேவிங் இன்ட்ரெஸ்ட். அதாவது டெப்டே ரைஸ் பண்ணல அப்படின்னா அப்போ ஏன் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் டிபஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு? அப்போ அந்த இடத்துல நில்லுன்னு தான் நம்ம காமிச்சி ஆகணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டெப்டே கிடையாது. ஸோ டெப்ட் இல்லைன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண போகிறதில்ல டிபஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு, அதனால் அதை நில்லுன்னு தான் நம்ம வந்து காட்டணும். இப்போ அடுத்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டெப்ட் இருக்குது, அதுக்கு அடுத்த சுச்சுவேஷன்லேயும் டெப்ட் இருக்குது, அதோட பர்சன்டேஜும் கீழவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஷுட் டேக் திஸ் ஒன் ஆஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாட் திஸ் ஒன். இது கொடுத்துருக்கிறது எல்லாமே ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டோட பர்சன்டேஜ். ஸோ அதனால் குவெஸ்டினை கொஞ்சம் வந்து கிளியராக நம்ம வந்து படிக்கணும். ஸோ வந்து பர்சன்டேஜ் எதை வேணால் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணிவிட்டு எந்த இது பர்சன்டேஜ் எடுக்கணுன்றத கரெக்டாக நம்ம எடுத்து போட்டோன்னா ஆன்சர் கரெக்டாக ப்ராப்பராக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, ஏன்னா டெப்டே கிடையாது. அடுத்ததில் 2,40,000 டெப்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க குவஸ்டினில், 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எப்படி இந்த 12,000 வர வைப்பேன்? இந்த 12,000 வரணும் அப்படின்னா 2,40,000 நான் என்ன பண்ணோம், 5% மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த 12,000 வரும். 2,40,000 × 5/100 போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த 12,000 அமௌண்ட்டு கிடச்சிடும். திஸ் அமௌண்ட் இன்ட்டு திஸ் அமௌண்ட் 2,40,000 × 5% × 5/100. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் யூ ஆர் ஹேவிங் டெப்ட், டெப்ட் இருக்குது, டிபஞ்சர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், 3,60,000 டெப்ட் அமௌண்ட்டு கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுவோம். இபிஐடியில் கால்குலேட் பண்ணி வச்சிங்கன்னா தப்பு, நம்ம டெப்ட் அமௌண்ட்லேருந்து தான் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். டெப்ட் அமௌண்ட் எவ்வளோ, 3,60,000 டெப்ட் இந்த சுச்சுவேஷனுக்கு. ஸோ அதனால் 3,60,000 × 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம், 3,60,000 × 7/100 போடணும். போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 25,200 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, டிபஞ்சர்ஸோட அமௌண்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபஞ்சர்ஸ் கிடைக்கும். அண்ட் எந்த சுச்சுவேஷனுக்கு டெப்டே இல்லையோ அங்கே நில்லுன்னு தான் நம்ம காமிக்கணும். எந்த சுச்சுவேஷனில் டிபஞ்சர்ஸ் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்ஸஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இபிஐடியிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணி அப்படியே ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ 1,20,000 மைனஸ் நில் நத்திங் ஜீரோ. ஸோ அப்போனா 1,20,000 அந்த அமௌண்ட் அப்படியே கொண்டு வந்துடும். அடுத்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 1,20,000 12,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,08,000 நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் 1,20,000 அகெயின் யூ ஹாவ் டு மைனஸ் இன்ட்ரெஸ்ட் 25,500 மைனஸ் பண்ணிங்கன்னா 94,800 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கெலாம் பேர் என்ன, ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸா. ஸோ இதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் நம்மளை என்ன கேட்டிருக்காங்க குவெஸ்டினில், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கம்பெனி அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு இதை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து
மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்டோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியும் ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம். ஸோ இதை என்ன சொல்லுவோம், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மை வின்னு சொல்லுவோம், டெப்டை வந்து டீன்னு சொல்லுவோம், ஈக்விட்டியை எஸ்ன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு சுச்சுவேஷனே எடுத்துக்கிறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன, இஃப் தி கம்பெனி யூசஸ் நோ டெப்ட். ஸோ இஃப் தி கம்பெனி யூசஸ் நோ டெப்ட் அப்போ நம்ம எப்படி வந்து நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபோமோ அண்ட் தென் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ டெப்ட்னா அப்போ என்ன அர்த்தம், டெப்ட்டு ஜீரோன்னு அர்த்தம் அந்த கம்பெனியில். அப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்டோ ஜீரோ தான் வரும், நில்லுன்னு தான் வரும். ஸோ வந்து இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நோ டெப்ட்னா டெப்ட் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் ஜீரோ தான், நில்லுன்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியை நம்ம கால்குலேட் பண்ணோம், ஏன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் ஜீரோ இந்த சுச்சுவேஷனில். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட். ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ தான் நம்ம ஜஸ்ட் நவ் கால்குலேட் பண்ணி முடித்தோம். ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ, 1,20,000 அமௌண்ட்டு. ஸோ அந்த 1,20,000 தான் இங்கே நம்ம வந்து கொண்டு வரோம். அடுத்தது ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு, ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் இல்லைனா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, போத் ஆர் சேம் மீனிங். ஸோ கம்பெனி வந்து டெப்டே யூஸ் பண்ணாத போது எவ்வளோ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு, இது அதுக்கான இன்ஃபர்மேஷன் இது, 10%. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஆல்ரெடி என்ஐ அப்ரோச்சில் யூஸ் பண்ண ஃபார்முலா தான் இது எல்லாமே. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இதை வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் கீழே சம்ம வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் 1,20,000, ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு 10% கொடுத்துருக்காங்க க்வெஸ்டினில். ஸோ அந்த 10%ஐ எடுத்துகிட்டு வந்து போடுங்க. ஸோ இந்த 10%ஐ போடும்போது என்ன ஆகும், 1,20,000 டிவைடட் பை 10%னா 10/100 வரும். ஸோ அதை என்ன பண்ணுறேன் நான், 10×100 நம்ம போடுறோம் இங்கே. ஸோ போட்டோடனே என்ன ஆகும், இதை கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 1,20,000 டிவைடட் பை 10×100 போட்டிங்கன்னா 12,00,000 ருபீஸ் வரும். ஸோ அந்த 12,00,000 ருபீஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிச்சாச்சு, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் ஆல்ரெடி இட் இஸ் நில் ஜீரோ. ஸோ அப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ டெப்ட்டு ஈக்விட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள், அதை தான் இங்கே வந்து பண்ணியிருக்கோம். டெப்ட்டு வந்து ஜீரோ நம்மளுக்கு, நில்லு ஒன்றுமே கிடையாது அந்த கம்பெனியில், தே டோன்ட் ஹாவ் டெப்ட் இட் செல்ஃப். ஸோ அதனால் ஜீரோ. அண்ட் தென் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி வந்து 12,00,000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 12,00,000 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் இது இதுலேருந்து என்ன சொல்லணும்னா, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்மும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியும் சேம் அமௌண்ட்டு. ஓகே, ஸோ டெப்ட் இல்லை ஒரு கம்பெனியில் அப்படின்னா ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்மும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியோட அமௌண்ட்டும் இட் ரிமைன்ஸ் இஸ் சேம் இஃப் தெர் இஸ் நோ டெப்ட் இன் தட் கம்பெனி. டெப்ட் இஸ் ஜீரோ நில் அப்படி இருந்தால் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்மோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியும் வில் ரிமைன் தி சேம். அண்ட் நெக்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே கம்பெனி யூசஸ் நோ டெப்ட்டுக்கே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கம்பெனி ஃபார்மை கால்குலேட் பண்ணிட்டோம், அடுத்தது வந்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை கால்குலேட் பண்ணோம். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்றத மைண்ட் யோசிக்கணும். இபிஐடி டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் இன்டூ 100. இந்த ஃபார்முலாவும் ஆல்ரெடி நம்ம என்ஐ அப்ரோச்சில் பார்த்த ஃபார்முலா தான் இது. ஸோ இபிஐடி டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் இன்டூ 100. இபிஐடின்றது குவஸ்டினில் ஸ்டாண்டர்டாக எப்பயுமே கொடுத்துருக்கிறது. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்டை எடுத்துப்போம், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னு கொடுத்துருக்காங்களே இந்த 1,20,000, இந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இபிஐடியில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் எங்கே கொடுத்துருப்பாங்க, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்மை நம்ம கால்குலேட் பண்ணோம்ல அதுதான் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம். இந்த 12,00,000 தான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ்வலாக எப்படி என்ஐ அப்ரோச்சுக்கு பண்ணுவீங்களோ அதே அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து புதுசாக இங்கே எதுவுமே ஃபார்முலாஸ் பிட்வீன் டேட் அப், ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 12,00,000 அப்படியே எடுத்துகிட்டு வந்துருங்க நம்ம கால்குலேட் பண்ணது.
ஸோ 1,20,000 டிவைடட் பை 12 லேக் இன்டூ 100 போடும்போது நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தட் இஸ் டினோட்டட் பை கேஓ. ஸோ தட் அமௌண்ட் இஸ் தட் பர்சன்டேஜ் இஸ் 10%. அண்ட் எப்பயுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு எதுவாக இருந்தாலும் பர்சன்டேஜில் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் சில பேர் வந்து மைனட் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, இபிஎஸ் இதெல்லாம் ருபீஸில் மென்ஷன் பண்ணோம், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்லாம் ருபீஸில் மென்ஷன் பண்ணோம், சிலதெல்லாம் வந்து ருபீஸில் மென்ஷன் பண்ணோம், அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு, காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை மட்டும் வந்து பர்சன்டேஜில் காட்டணும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மைனட் மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு இஃப் தி கம்பெனி யூசஸ் 2,40,000 ருபீஸ் ஆஸ் டெப்ட். ஸோ செகண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 2,40,000 டெப்டை ரைஸ் பண்ணும்போது நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கம்பெனியும் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் எவ்வளோன்றதை இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட்டுக்கு போகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம், இந்த ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மூணு சுச்சுவேஷனுக்கும் கால்குலேட் பண்ணிட்டோம். இதுலேருந்தே இப்போ நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம், அடுத்தடுத்து நம்ம என்ன தேவையோ இதுலேருந்தே நம்ம இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ஸோ தனியாக மறுபடியும் கால்குலேட் பண்ண தேவை, ஒட்டு மொத்தமாக மொத்தமாக நம்ம வந்து மூணு சுச்சுவேஷனுக்கும் கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம் டேபிளில். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாகவே வி ஆர் மூவிங் ஆன் டு தி செகண்ட் சுச்சுவேஷன். இஃப் தி கம்பெனி யூசர்ஸ் 2,40,000 டெப்ட் முடிஞ்சிருச்சு, 2,40,000 டெப்ட் வி ஹாவ் டு சீ நவ். ஸோ 2,40,000 டெப்ட் இருக்கும்போது அப்போ கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவும் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெப்ட் வந்து எவ்வளோ, 2,40,000. முன்னாடி வந்து ஜீரோவாக இருந்தது, இப்போ வந்து 2,40,000 ஆயிடுச்சு. ஸோ அப்போ டெப்டோட அமௌண்ட் எவ்வளோ, 2,40,000, அதுதான் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்டில் 2,40,000 கொடுத்துருக்கோம் இங்கே. அடுத்தது நெக்ஸ்ட் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மோட ஃபார்முலான மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் ஆல்ரெடி வி நோ தட் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கிவன் இன் தி கொஸ்டின், 2,40,000ன்றது. அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ஐ அப்ரோச்சில் போட்டது தான், ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை எங்கேருந்து எடுக்கிறதுனா, இதுவும் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது தான், இந்த டேபிள்லேருந்து அப்படியே நம்ம வந்து அமௌண்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ 2,40,000 டெப்ட் இருக்கும்போது நம்மளோட ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோனா 1,08,000. ஸோ ஆல்ரெடி வி கால்குலேட்டட் திஸ் ஒன். ஸோ அப்படியே எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1,08,000 அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கோங்க. ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா குவெஸ்டினை ரெஃபர் பண்ணணும். குவெஸ்டினுக்கு நம்ம போகலாம். குவெஸ்டினில் பார்த்தீங்கன்னா இஃப் தி கம்பெனி யூசஸ் ஏ டெப்ட் ஆஃப் 2,40,000 தென் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் இஸ் 11%. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே எடுத்துகிட்டு வரோம், 11%. சம்டைம்ஸ் குவெஸ்டினில் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆல் மீனிங் சேம் தான் நம்மளுக்கு எப்பயுமே. ஸோ இப்போ அடுத்தது 11%, இந்த 11%-ஐ 11/100 போடலாம். நான் அதுக்கு 11 × 100 போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும், 1,08,000 / 11 × 100 நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா ருபீஸ் 9,81,818 வரும். இதுதான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸோ மார்க்கெட் வேல்யூனா ருபீஸில் ஆன்சர் டினோட் பண்ணணும், இதே காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னா பர்சன்டேஜில் டினோட் பண்ணணும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லாம் பர்சன்டேஜில் காட்டணும். ஸோ எதை ருபீஸில் காட்டணும், எதை பர்சன்டேஜில் காட்டணும்னு நம்மளுக்கு தெரியணும், இல்லைனா மைன்யூட் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் 1 mark அந்த மாதிரி போயிடும். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, குவெஸ்டினில் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் தேவை, அதோட ஃபார்முலா ஆல்ரெடி வேணும். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்டியும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கிடைக்கும். இப்போ டெப்ட்டுக்கான மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் எவ்வளோ, 2,40,000 ருபீஸா. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தென் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ, ருபீஸ் 9,81,818. ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா
12,21,818 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, யூ வில் பி கெட்டிங் ருபீஸ் 12,21,818, அண்ட் திஸ் அமௌண்ட் இஸ் நோன் அஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க க்வெஸ்டின்ல. சப்போஸ் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேட்கல அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. ரெண்டுமே கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டுமே வி ஹாவ் டு கால்குலேட். ஸோ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பார்க்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இபிஐடி டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் இன்டூ 100. ஸோ இபிஐடியோட அமௌண்ட் எவ்வளோ நம்மளோட குவஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1,20,000 சம்திங். ஸோ இந்த 1,20,000 தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து கொண்டு வரோம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் எவ்வளோ, ஜஸ்ட் நவ் வி கால்குலேட்டட் 12,21,818. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் இங்கே கொண்டு வரோம் இன்டூ 100. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிவிட்டு இன்டூ 100 கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா 9.82 கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். தேர்ஃபோர் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 9.82. ஸோ இப்போ அடுத்த வந்து இந்த செகண்ட் சுச்சுவேஷனுக்கு முடிச்சாச்சு நம்ம. இப்போ தேர்ட் சுச்சுவேஷனில் எப்படி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம், அதே சேம் ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறோம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம்னா என்ன ஃபார்முலா, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன ஃபார்முலா, அதே சேம் ஃபார்முலா வேறு வேறு கண்டிஷனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றதான். சம்மு பார்க்கறதுக்கு உங்களுக்கு லென்த்தியாக தெரியும், பட் வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த டேர்ம்ஸ் அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அண்ட் தென் ஃபார்முலாவும் லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி வி கேன் கெட் தி ஆன்சர். ஸோ வந்து இது லென்த்தியாக இருக்கே இந்த சம்மு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அதாவது நம்மளுக்கு அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சிருச்சு, லாஜிக் என்ன பிஹைண்ட் தட் அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸிலி வி கேன் கால்குலேட் திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இஃப் தி கம்பெனி யூசஸ் ருபீஸ் 3,60,000 அஸ் டெப்ட். இப்போ ஆல்ரெடி நம்ம குவஸ்டின்ல அதை தான் கொடுத்துருக்காங்க, கம்பெனி யூசஸ் 3,60,000 அஸ் டெப்ட். அப்போ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் எவ்வளோ, 12% ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு. இப்போ அந்த சம்முக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3,60,000 டெப்ட்டு, அதுதான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட்டும் கூட. ஸோ அதுதான் 3,60,000. இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ, ஃபார்முலா என்ன, ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணணும் நம்ம, அதோட ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும்? ஸோ அகெயின் வி ஹாவ் டு கோ டு தி டாப். சின்ஸ் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், இதுதான் நம்மளோட ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த அமௌண்ட் 94,800 தான் நம்ம தேர்ட் சுச்சுவேஷன் கீழே எடுக்க போகிறோம். ஸோ 94,800. நெக்ஸ்ட் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டோட இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும், குவெஸ்டின்ல இருக்கும். ஸோ குவெஸ்டின்ல 12% கொடுத்துருக்காங்களா, அதுதான் நம்மளோட ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட். ஸோ அதை எடுத்துட்டு வந்து இந்த 12% இங்கே போடுறோம். ஸோ 94,800 டிவைடட் பை 12 இன்டூ 100 போடுறோம். ஸோ கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ருபீஸ் 7,90,000 ருபீஸ் வரும். இதுதான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸோ இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் 3,60,000 குவெஸ்டினில் கொடுத்துருக்கிறது. குவெஸ்டினில் டிபஞ்சர்ஸோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட். தனியாக நம்ம எதுவும் கால்குலேட் பண்ண போகிறது இல்லை எங்கேயுமே. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க டெப்ட் இருந்ததுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதான் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட். டெப்ட் இல்லைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஜீரோ. ஸோ டிபஞ்சர்ஸ்க்கு எதுவும் கால்குலேட் பண்ண மாட்டோம், ஈக்விட்டிக்கு மட்டும் தான் எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு வருவோம். ஓகே, அண்ட் தென் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் எங்கே இருக்கும், 3,60,000 ருபீஸ். அதை எடுத்துட்டு வந்து இங்கே போடுவோம். அண்ட் தென் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஜஸ்ட் நோ வி ஹவ் கால்குலேட்டட் ருபீஸ் 7,90,000. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 11,50,000 கிடைக்கும். அதுதான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம். அடுத்தது ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேஓ, விச் இஸ் டினோட்டட் பை கேஓ. ஸோ ஃபார்முலா என்ன, இபிஐடி டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஃபார்முலாஸு மாறாது,
So, அதே same formula தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். EBIT, EBIT ஓட value 120,000. This will again be given in your question. Questionல கொடுத்திருப்பாங்க. Net operating income கொடுத்திருக்காங்களா, அதான் நம்மளோட EBIT 120,000. Okay, so that 120,000 will be writing over here. And market value of firm, just now we calculated 11,50,000. And the 11,50,000 இங்க போட்டுக்கோங்க, substitute பண்ணுங்க, into 100. Because cost of capital நாலே percentageல காட்டனோம். அதனாலதான் formulaல into 100 நம்ம கொண்டு வரும். So, 1,20,000 divided by 11,50,000 into 100 போடுமோது, என்னோட overall cost of capital எவ்வளோ வருது? 10.43% வருது. Therefore, overall cost of capital is equal to 10.43. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து மூணு சிச்சுவேஷன் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவுமே அனாலிசிஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. தே ஹவ் ஜஸ்ட் ஆஸ்ட் த்ரீ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் எவ்வளோ, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றத மட்டும்தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அவங்க எதுவுமே கன்க்ளூஷனு எதுவுமே கேட்கல. பட் வி கேன் அனலைஸ் ஃப்ரம் திஸ், எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன, டெப்டே யூஸ் பண்ணாத கண்டிஷனு. டெப்ட் வந்து ஜீரோ. ஒரு கம்பெனியில் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸில் ஈக்விட்டியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டெப்டே கிடையாது, டிபஞ்சர்ஸே கிடையாது, ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக மொத்த ஃபண்டையும் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதில் செகண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸோட கூட சேர்ந்து டெப்டும் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்குது, 2,40,000 ருபீஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 3,60,000 அளவுக்கு வந்து டிபஞ்சர்ஸ்க்கான அமௌண்ட் இருக்குது. ஸோ மூணு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்லையும் நம்ம வந்து இப்போ அனாலிசிஸ் பண்ணலாம், இதுலேருந்து கன்க்ளூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெப்ட் இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்மும் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ டெப்ட் இல்லை கம்பெனியில், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் எவ்வளோ, 12 lakh. ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ, 10%. ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 2,40,000 டெப்ட் இருக்கும்போது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் எவ்வளோ, 12,21,000. ஜஸ்ட் வெயிட். ஸோ இந்த சைடில் நம்ம வந்து போடலாம். வந்து சப்போஸ் வந்து கம்பெனியில் டெப்டே இல்லை, நோ டெப்ட். ஸோ அப்போ எவ்வளோ நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம், 12 lakh வருது. அப்போ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஐ திங்க் ஸோ 10%ன்ட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சுச்சுவேஷன், இது ஜஸ்ட் வந்து ஒரு அனாலிசிஸ், நம்ம எப்படி இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இந்த கான்செப்டை கொண்டு வந்தோம் அப்படின்றத மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,40,000 டெப்ட் ரேஸ் பண்ணுறாங்களா. மூணாவது சுச்சுவேஷனில் 3,60,000 டெப்ட். இதெல்லாம் நம்ம வந்து போட தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் வந்து எப்படி இந்த இதை வந்து நம்ம லாஜிக்கை வந்து பார்க்கறது அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 2,40,000 டெப்ட் இருக்கும்போது அப்போ எவ்வளோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்மை எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். இப்போ 2,40,000 டெப்டா, அப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் 12,21,818 வருது. அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 9.82% வருது நம்மளுக்கு ஆன்சரு. ஸோ அதை வந்து 12,21,818 அண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.82%ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3,60,000 டெப்டை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம்ன்றத பார்க்கலாம். 3,60,000 யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் வந்து 11,50,000 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10.43. ஓகே, ஸோ இதை வந்து அகெய்ன் நம்ம வந்து இங்கே நோட் டவுன் பண்ணுறோம். 11,50,000 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10.43. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இதுலேருந்து எப்படி நம்ம கன்க்ளூஷன் அரைவ் பண்ணுறது. ட்ரெடிஷ்னல் அப்ரோச் என்ன சொல்லியிருக்காங்க, டெப்டை வந்து ரைஸ் பண்ணலாம். டெப்ட் வந்து ஒரு சர்டைன் சுச்சுவேஷன் வரைக்கும் நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஓவரால் நம்ம வந்து டெப்ட் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ரைஸ் ஆகும். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் வந்து கம்மி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே,
ஸோ மார்க்கெட் வேல்யூ இது அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேஓன்னு நான் போடுறேன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெப்ட் இல்லை, டெப்ட் இல்லாத போது எவ்வளோ இருக்குது நம்மளோட மார்க்கெட் வேல்யூ 12 lakh இருக்குது அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% இருக்குது. இப்போ கொஞ்சம் டெப்டை கம்பெனியில் நான் ரேஸ் பண்ணுறேன், ஓகே ஃபேவரபிளாக இருக்கும், ரேஸ் பண்ணால் மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகுது கொஞ்சம் ஏறுது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன ஆகுது கொஞ்சம் இறங்குது டவுன் ஆகுது. ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொஞ்சம் இறங்குது, மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் ரேஸ் ஆகுது, 12 lakh 12 lakh 21 8 1 8 ஆயிருக்கு, ஓகே ஃபேவரபிளாக இருக்குது. டெப்டோ இது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோ வந்து 10%லேருந்து 9.82% குறைஞ்சிருக்கு, ஓகே இது வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளாக இருக்குது, டெப்டை வந்து ஒரு லெவலுக்கு ஏற்றலாம். பட் ஓவரால் டெப்ட் 3 lakh 60 thousand நம்ம ரைஸ் பண்ணும்போது அப்போ மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகுது 12 lakh 21 இன்னும் 12 lakh கூட வந்து இன்னும் 11 lakh 50 thousand இன்னும் இறங்கியிருக்கு. மார்க்கெட் வேல்யூன்றது எப்பயுமே நம்மளுக்கு ரைஸ் ஆகணும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது நம்மளுக்கு கம்மி ஆகணும். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ஃபேவரபிளான கண்டிஷன் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பட் என்ன இருக்குது மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் ரைஸ் பண்ணும்போது என்ஐ அப்ரோச் சொல்கிற லாஜிக்கு ஓகே, டெப்டை வந்து ரைஸ் பண்ணோன்னா டெப்ட் ப்ரொபோர்ஷன் வச்சுருந்தோன்னா மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா டெப்ட் வந்து சீப்பரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே ரைஸ் ஆகுது. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மி ஆகும்னு சொல்கிறாங்க, ஓகே 10லேருந்து 9.82 ஆயிருக்கு. பட் நீங்கள் ஓவராக வந்து டெப்டை ரைஸ் பண்ணிங்கன்னா 3 lakh 60 thousand போனீங்கன்னா அப்போ என்ன ஆகுது எல்லாத்த விட மார்க்கெட் வேல்யூ கம்மி ஆகுது, 11 lakh 50 thousand ஆயிடுச்சு. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னாச்சு ஏறுச்சு. ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வேல்யூன்றது ஏறணும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது குறையணும். பட் என்ன ஆயிருக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து வந்து டெப்டை வந்து ஓரளவுக்கு தான் கம்பெனியில் ரைஸ் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் கோயிங் பியாண்ட் தட் பாயிண்ட் மார்க்கெட் வேல்யூ வில் பி கம்மிங் டவுன், மார்க்கெட் வேல்யூ வில் கோ டவுன் அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வில் பி ரைசிங் அப்படின்றது தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் சொல்கிற வியூ பாயிண்ட்டே அதுதான். அதை தான் இங்கே வந்து பாயிண்ட்ஸாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வந்து அதை தான் சம் மூலமாக இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 different சுச்சுவேஷன்ஸில் இது ரெண்டும் எவ்வளோ வருதுன்றது இந்த அனாலிசிஸ்லாம் நம்ம வந்து கேட்க மாட்டாங்க, கேட்டால் நம்ம கொடுக்கலாம். பட் இங்கே வந்து கேட்கல க்வெஸ்டின்ல இதெல்லாம் நம்ம வந்து பண்ண தேவையில்ல உட்காந்து. பட் ஈவன் தென் எப்படி அந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் கான்செப்டே இங்கே வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இதை வந்து நான் வந்து நோட் டவுன் பண்ணியிருக்கேன் இந்த சைட்டில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஃபார் மேக்கிங் அனாலிசிஸ் பர்பஸ் வி ஹவ் டேக்கன் திஸ். ஸோ மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் வந்து மார்க்கெட் வேல்யூ ரைஸ் ஆகுது, அகெயின் இட் இஸ் கம்மிங் டவுன், ஓவரால் ரைஸ் பண்ணும்போது டெப்டை இட் இஸ் கம்மிங் டவுன் அண்ட் தென் வந்து அகெயின் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோ என்ன ஆகுது ஃபால் ஆகுது. பட் வந்து அகெயின் இட் இஸ் ரேசிங், டெப்டை ஓவரா ரேஸ் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் அதிகரிக்குது அப்படின்றது தான் இந்த சம்மோட வந்து லாஜிக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபோமோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படின்னா என்ன, அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும் அண்ட் தென் வந்து ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம், எப்படி வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபோமோ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு இந்த சம் மூலமாக வந்து தெரியும். ஓகே.